புதுச்சேரியில் 144 தடை உத்தரவை மீறி வெளியே வந்தால் ஓராண்டு சிறை விதிக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தடை உத்தரவை மீறி வெளியே வருபவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரித்திருக்கிறார். கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக புதுச்சேரியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடையை மீறி வெளியே வந்தால் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் எச்சரித்திருக்கிறார். நாளை முதல் 28 வரை அனைத்து கடைகளும் மூடப்படும் என்றும் முதல்வர் அறிவித்திருக்கிறார். புதுச்சேரி மாநில முதல்வர் நாளை முதல் 28 வரை அனைத்து கடைகளும் மூடப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். கொரோனா பரவலை தடுக்கும் முயற்சியாக புதுச்சேரியில் 144 தடை உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவை மீறி வெளியே வந்தால் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரித்திருக்கிறார். நாளை முதல் அனைத்து கடைகளும் மூடப்படும் என்றும் இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தடை உத்தரவை மீறி வெளியே செல்பவர்களுக்கு ஓராண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நாளை முதல் வரும் 28 வரை அனைத்து வகையான கடைகளும் மூடப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். பொதுமக்களின் ஒத்துழைப்பை கோரியுள்ள முதலமைச்சர் தடை உத்தரவை மீறி வெளியே வருபவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் தடை உத்தரவை மீறி வெளியே வருபவர்களுக்கு ஓராண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று முதல்வர் எச்சரித்திருக்கிறார்.